அனை வீடு சேர்க்கும் சைவ சித்தாந்தம் அன்பு வணக்கம் நண்பர்களே. இறையருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் இரண்டாம் பாடம் ஞானாசிரியர் உமாபதி சிவம் அருளிய திருவருட்பயன் வகுப்பு 88. நாம் இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமுழிமைகளால் பற்றி பணிகின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற தமிழர்க்கே உரியதான பெரிய தத்துவத்தை முறைப்படுத்தி நமக்கு தந்தருடைய நெய்யந்த தேவருடைய திருவடிகளை உச்சிமேல் சுற்றி உருவாக்கின்றேன். அந்த சைவ சித்தாந்த தத்துவத்தை நாம் எளிமையாக அறிவதற்காக உண்மை விளக்கம் என்கின்ற நூல் செய்து நம்மை ஆட்படுத்திய ஆகாசகம் கலந்த தேவர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். அந்த நூலுக்கு எளிமையாக விளக்கம் செய்து நம்மை வெளிப்படுத்திய ஆனந்தராஜன் ஐயா அவர்கள் திருவடிகளை போற்றுவது நமது கடமையாகும். அந்நூலை தொடர்ந்து சந்தான குலவர்களிலே ஒருவராகிய உமாபதி சிவாச்சாரியார் எழுதிய திருவருட்பயன் என்கின்ற நூலை இப்பொழுது நாம் கற்று வருகிறோம். அதற்கான உரையை யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சைவப்பெரியார் சிவபாத சுந்தரனார், அமரர் சிவபாத சுந்தரனார் அவர்கள் இயற்றியிருக்கிறார். அதனைத்தான் நாங்கள் கற்று வருகிறோம். அவ்வப்போது ஆனந்தராஜன் ஐயா அவர்களுடைய துணையையும் பெற்று வருகிறோம். இந்த நூலிலே அடிப்படையாக 9 அதிகாரம் வரை நாங்கள் இப்பொழுது வந்திருக்கிறோம். அந்த 9வது அதிகாரம் குறிக்கிற பொழுது வேள்விகள் பற்றிய செய்தி வந்த காரணத்தினாலே அது பற்றிய ஒரு பூரண அறிவை நாம் பெற்றுக் கொள்வதற்காக காஞ்சி பெரியவருடைய தெய்வத்தின் குரல் என்கின்ற நூலிலிருந்து சில பகுதிகளையும் நாங்கள் வாசித்து வருகிறோம். சென்ற முறை விட்டதிலே இருந்து வாசிப்பதற்கு இடையிலே சமாந்தரமாக நூலையும் கற்று அந்த பிற சமய விடயங்களை அறிவதற்கு பெரியவருடைய நூலையும் கற்க வேண்டும் என்கின்ற முறையிலே இன்றைக்கு முதலிலே நாம் கற்ற நூலிலே ஓரிரு குரலை படித்துவிட்டு பிறகு அவர்களுடைய அந்த வரிசைக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று காணும் என்று விநாயகரை வணங்கி நூலை தொடங்கியிருக்கிறார். சுருக்கமாக சொல்வதானால் முதல் 3 அதிகாரங்களிலே பதி, பசு, பாசம் என்கின்ற மூன்றையும் விளக்கம் செய்கிறார். முப்பொருள் உண்மை என்பதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. பதி, பசு, பாசம் என்கின்ற முப்பொருளையும் அவர் விளக்கம் செய்கிறார் முதல் 3 அதிகாரத்திலே. 4வது அதிகாரத்திலே இறைவன் உயிர்களோடு நேரடியாக பந்தப்பட மாட்டான், அவனுடைய திருவருள் தான் உயிர்களோடு பந்தப்பட்டு உலகியலில் மூலவும் செய்யும், பிறகு விவிக்கவும் செய்யும். மூழ்கச் செய்கிற பொழுது வினயநுபவத்துக்கேற்ப மூழ்கச் செய்கிற பொழுது அதற்கு திருவதான சக்தி என்று பெயர். விடுவித்து இறைவனிடம் சேர்க்கும் பொழுது அதற்கு அருட்சக்தி என்று பெயர். அந்த திருவருட்சக்தி இறைவனுடைய ஞானாசக்தி என்று சொல்லப்படுவதாகிய அந்த திருவருட்சக்தியினுடைய திறனை சொல்வதாக 4வது அதிகாரத்தை அமைத்திருக்கிறார். 60 நிலை என்ற அந்த அதிகாரத்திற்கு பெயர். அதற்கு பிறகு அந்த அருள் இறைவனுடைய திருவருள் குருவாக வந்து நம்மை வழிப்படுத்துகிற விடயத்தை சொல்வதான அதிகாரம் அருள் ஒரு நிலை என்ற அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. குருவாக வந்து இறைவன் உபதேசிக்கின்ற அந்த நெறி என்ன என்பதை சொல்வது அறியும் நெறி. அதிலே பல விடயங்களை நாம் கற்றுக்கொண்டோம்.
அதற்கு பிறகு அந்த அறியும் நெறியிலே நின்று நாம் ஆன்ம சுத்தி அடைவது. அந்த ஆன்ம சுத்தி அடைகிற விவரத்தை சொல்வது உயிர் விளக்கம் என்கின்ற அடுத்த அதிகாரம். ஆன்ம சுத்தி அடைந்த பிறகு உயிர் இறைவனோடு கலக்கிற அந்த இன்ப நிலையை அடையும். அதை சொல்லுகிறதற்காக இன்புற நிலை என்கின்ற அதிகாரத்தை அடுத்ததாக சொன்னார். இந்த எட்டு அதிகாரங்களையும் நாங்கள் பூர்ணமாக படித்து விட்டோம். இறைவனோடு கலக்கிறதாகி அந்த இன்புற நிலைக்கு சென்ற பிறகும் கூட வாசனை காரணமாக, மலங்களின் வாசனை காரணமாக உயிர் தரம் இறங்கிவிடக் கூடாது. அப்படி தரம் இறங்காமல் இருப்பதற்கு அதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதுவது. ஆகவே பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமை சொல்வதாக 9வது அதிகாரம் வருகிறது. ஐந்தெழுத்து அருள்நிலை என்கின்ற அதிகாரம் வருகிறது. அந்த 9வது அதிகாரத்திலே இந்த பஞ்சாக்கர மந்திரத்தினுடைய பெருமைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். வேதாகமங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கின்றன என்கிறார். அதற்கு பிறகு பிரணவத்துள் அடங்கி இருக்கக்கூடிய பிரணவத்தை சூக்கும பஞ்சாக்கரம் என்று சொல்கிற முறைமை இருக்கிறது. அந்த முரணத்துக்குள் அடங்கி இருக்கிற விடயங்கள் என்னென்ன என்று சொல்கிறார். அதற்கு பிறகு தூர பஞ்சாக்கரமாகிய பஞ்சாக்கர மந்திரத்துக்குள்ளே அடங்குகிற விடயங்கள் என்ன என்று சொல்கிறார். இந்த மூன்று குறளும் நாங்கள் முழுமையாக ஒரு தரம் பார்த்து விட்டோம். இனி 4வது குறளுக்குள்ளே இன்றைக்கு முறைகிறோம். திருவருட்பயன் 9வது அதிகாரம் 4வது குறள், குறள் எண் 84. குறள் தலைப்பு: ஆன்மாவின் பெத்த நிலையும் முத்தி நிலையும் ஐந்தெழுத்தில் அடங்குதல். விரிய மா நாமேவி எவ்வை மீளவிடா சி தம் பெரியவினை தீரப் பெறும். கொண்டு கூட்டும் முறை: நாமேவி மா விரிய எவ்வை மீளவிடா தம் பெரியவினை தீர சி பெறும். பதவுரை: நாமேவி மா விரிய திருவதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய எவ்வை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும். இது பெத்த நிலை. தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சி பெறும். திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும். இது முத்தி நிலை. பெத்த நிலை, முத்தி நிலை இந்த நிலைகள் பற்றி படித்திருக்கிறோம். பெத்த நிலை என்றது மனுவயப்பட்டு தத்துவங்களுக்குள் அடங்கி உயிர்கள் தம்முடைய கண்ம வினையை நீக்குகிற நிலை. முத்தி நிலை என்பது தத்துவங்களை கடந்து இறையை சாருகிற நிலை என்று இரண்டு நிலை படிக்கிறோம். இந்த பஞ்சாக்கிரத்துக்குள்ளே இந்த இரண்டு நிலையும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுவதாக இந்த குறள் அமைகிறது. மீண்டும் ஒரு தரம் அந்த வரிகளையும் உரையையும் வாய்த்துவிட்டு ஐயாவினுடைய குறிப்பை வாசிப்போம். விரிய மா நாமேவி எவ்வை மீளவிடா சி தம் பெரிய வினை தீர பெறும். பதவுரை: நாமேவி மா விரிய எவ்வை நாமேவி மா விரிய என்றால் அது நெட்டெழுத்தாக போய்விடும். நாமேவி மா விரிய என்பதுதான் அந்த உச்சரிக்கிற முறைமை. என்றால் அது நின்று நின்று நெட்டெழுத்துக்களாக போய்விடும். நீங்கள் வாசிக்கிற ஒழுங்கு இருக்கிறபடியால் சொல்கிறேன். அப்படி வாசித்தால் என்ன நன்றாக இருக்கும். சரி, மேபி மா விரிய யாபை மீளவிடா தம் பெரிய வினை தீர சி பெரும். பதவுரை:
மேவி மா விரிய திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய வை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும். இது பெத்த நிலை. தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சி பெறும். திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும். இது முத்தி நிலை. குறளுக்கும் இந்த குறளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், சொற்களை வைத்துக் கொண்டு திருக்குறளுக்குள்ளே நாம் பற்றி பொருளுக்குள்ளே நுழைந்து விடலாம். இந்த குறள்களிலே யாராவது ஒரு உரையாசிரியருடைய துணை இல்லாமல் தனியே குறள் படித்து பொருள் விளங்குவது என்பது மிக கடினம். அதை நீங்கள் பல குறளிலே பார்த்திருப்பீர்கள். அதாவது மிக மிக சுருக்கமாக ஒரு வேவி ம விரிய என்கிறார். இது நாம் படித்து புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் அல்ல. ஆகவே உரையாசிரியர்கள் மூலம்தான் இதை படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் படிக்க 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 அவர்கள் கொண்டு வருகிற அந்த முறைமை தெரிகிறது. இந்த 9 அதிகாரம் நோக்கி நகர்ந்த விதம் தெரிகிறது. இதுல என்ன சொல்கிறார் என்றால், ஆன்மாவுக்கு 2 நிலை உண்டு. ஒன்று பெத்த நிலை. பெத்த நிலையிலே ஆன்மா மலங்களை சார்ந்து நிற்கிறது. திரோதான சக்தியையும் மலங்களையும் சார்ந்து நிற்கிற பொழுது அதற்கு அதுல இருந்து விடுபடுகிற தன்மை வராது. அதுவே பிறகு சிவத்தை சாருகிற பொழுது விடுபட்டு முத்தி நிலை அடையும். இதுதான் அடிப்படை செய்தி. இனி ஐயாவினுடைய உரை குறிப்பு படிப்போம். உரை குறிப்பு. மலங்கள் நீங்க அவற்றை பாகப்படுத்தி நின்ற திரோதான சக்தி நீங்கும். சிவசக்திகள் எல்லாம் ஒன்றே ஆதலால் திரோதான சக்தி நீங்குதலாவது சக்தி திரோதானத்தை செய்யாது விடுதல். இதுதான் இந்த உரையாசிரியர்கள் கூடாக படிக்கிற பொழுது நாம் பெறுகிற ஆழச் செய்திகள். இப்ப நான் கையை இப்படி தூக்குகிறேன், கையை இப்படி தூக்குகிறேன், அப்போ அது ஒரு சக்தி. நான் உங்களோடு பேசுகிறேன், அது ஒரு சக்தி. ஒவ்வொரு சக்தியும் ஒவ்வொரு வேலை செய்கிறது. அப்போ இவையெல்லாம் வேறு வேறு சக்தியா என்றால், ஒரே சக்தி தான் வேறு வேறு வடிவங்களிலே வேறு வேறு தேவையை நிறைவேற்றுகிறது. பேசுகிற பொழுது பேசுகிற அதே சக்தி தான். அப்போ திரோதான சக்தி அருட்சக்தி என்றுடனே நாம ரெண்டு சக்தி என்று அதை நினைத்து விடக்கூடாது. இறைவனுடைய ஒரே சக்தி. திரோதானம் பண்ணுகிற பொழுது திரோதான சக்தி என்று பெயர் பெறுகிறது. அருள் செய்கிற பொழுது அருட்சக்தி என்று பெயர் பெறுகிறது. ஆகவே இவை இரண்டும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை ஐயா அவர்கள் சொல்லுகிறார். திரோதான சக்தி நீங்குகிற பொழுது என்றால் ஒன்று இருந்து வெளியிலே போய்விட்டது என்று அர்த்தம் இல்லை. அது அந்த வேலையை நிறுத்தி கொள்கிறது. அதைத்தான் அந்த அந்த சக்தி சக்தியால் நிகழ்த்தப்பட்ட வேலை நிறுத்தப்படுகிறது என்பதைத்தான் திரோதானம் நீங்குகிறது என்று கொள்ள வேண்டும் என்கிறார். மலங்கள் நீங்க அவற்றை பாகப்படுத்தி நின்ற திரோதான சக்தி நீங்கும். சிவசக்திகள் எல்லாம் ஒன்றே ஆதலால் திரோதான சக்தி நீங்குதலாவது சக்தி திரோதானத்தை செய்யாது விடுதல். மலமும் திரோதான சக்தியும் நீங்கவே ஊன நடனம் நின்று போம். மலம் நின்று விட்டது, திரோதான சக்தி போய்விட்டது. மலம் ஆன்மா தெளிவடைகிற பொழுது அனுபவப்படுகிற பொழுது மலம் நீங்கிவிடும். மலம் நீங்கிவிட்டவர்களுடைய திரோதான சக்தி தன் வேலையை நிறுத்திவிட்டால் அதைத்தான் நாங்கள் இதுவரையும் ஊன நடனம் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். மொத்தத்திலே ரெண்டுமே சிவநடனம்தான். பெத்தமும் சிவநடனம்தான், முத்தியும் சிவநடனம்தான். இது ஊன நடனம், அது ஞான நடனம் என்று சொல்கிறார்கள். உலகியலுக்குள்ளே நம்மை ஆட்படுத்தி இன்ப துன்பங்களுக்குள்ளே நிறுத்துகிறது, அது ஊன நடனமாக இருக்கிறது. இப்போ ஊன நடனம் முடிந்து விட்டது, ஏன் மலம் நீங்கிவிட்டது, திருவதான சக்தி தன் வேலையை நிறுத்திக்கின்றது. ஆகவே ஊன நடனம் முடிந்து விட்டது. இனி திருவருள் தொடர்பு தொடங்க ஞான நடனம் தொடங்க போவதை சொல்லப் போகிறார். மலமும் திரோதான சக்தியும் நீங்கவே ஊன நடனம் நின்று போம். அப்போது ஆன்மா சக்தியோடும் சிவத்தோடும் நிற்கும். ஆதலால் 5 3 சுருங்கும். சிவாய நம என்பதிலே சிவாய என்பதோடு நின்றுவிடும்.
நான் உங்களுக்கு தெய்வம் திருவதானமும் மலமும் என்பது திருவதானம் ம என்பது மலம் சிவாயனம என்பதிலே சி சிவம் அருட்சக்தி ய ஆன்மா. இப்போ ரெண்டு போய்விட்டது, மலமும் போய்விட்டது திருவதானமும் போய்விட்டது. அப்போ அப்படி போய்விட்ட நிலையிலே மந்திரம் அவர்களுக்கு மூன்று எழுத்து மந்திரமாக மாறு சிவாய 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 என்பதுதான் அவர்களுக்கு மந்திரமாக நிற்கும் என்கிறார். குரல் எண் 84 மறுவாசிப்பு. குரல் தலைப்பு ஆன்மாவின் பெத்த நிலையும் முத்தி நிலையும் ஐந்து எழுத்தில் அடங்குதல். விரிய மா ந மேவி யவை மீளவிடா சி தம் பெரிய வினை தீரப் பெறும் கொண்டு கூட்டும் முறை ந மேவி ம விரிய யவை மீளவிடா தம் பெரிய வினை தீர சி பெரும் பதவுரை ந மேவி ம விரிய திரோதான சக்தி மலத்தை சார மலம் முயற்சி செய்ய எவ்வை மீளவிடா ஆன்மாவை அவை பிறவிகளில் அழுத்தும் இது பெத்த நிலை தம் பெரிய வினை தீர ஆன்மாக்கள் தம்முடைய பெரிய பிணிகளாகிய மலங்கள் தீர சீ பெறும் திருவருட்சத்தியின் முயற்சியால் சிவத்தை அடையும் இது முத்தி நிலை. குரலிலே திருவருட்சத்தியின் முயற்சியால் என்பது இல்லை, சீ பெறும் என்பதுமே சீ சும்மா பெற முடியாது. பிரயாசிரியர்களுக்கு அது தெரிந்தபடியால் திருவருட்சத்தியின் துணையால் சீ பெறும் என்று கருதுகிறார்கள். ஆகவே இந்த நந்தனம் இது ரொம்ப இந்த மந்திர சுருக்கம் உள்ள குரல்கள், நாங்கள் திருக்குறள் போல நினைக்கக்கூடாது. அதுவே உரையாசிரியர்கள் எடுத்துக்காட்டுத்தான் நாம் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. குரல் எண் 85 குரல் தலைப்பு நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கு உரியது. அதாவது நமசிவாய தான் நகராதி என்று நாவை ஆதியாக கொண்டது. நமசிவாய நகராதி நகாராதி பஞ்சாட்சரம் என்பது சிகாராதி பஞ்சாக்கரம் சிவாய நம. இதை தயவு செய்து நான் உங்கள் எல்லாருக்கும் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். இதெல்லாம் எந்த ஆன்மாவுக்கு எது உரியது என்பதை இறைவனே ஊட்டுவான். இது நாம படிச்சுட்டு புத்தகத்தை படிச்சுட்டு நாங்கள் நிற்கிற நிலை இதுதான் என்று நினைத்து கொண்டு அந்த மந்திரங்களை நாங்கள் சொல்ல தொடங்க வேண்டாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சிவாயத்தை நாங்கள் நினைத்தா சொல்ல தொடங்கினோம் இல்லை, அது சொல்ல வைத்தார். அதுபோல சிவாய நம்ம சொல்ல வைக்கிற பொழுது அவரே சொல்ல வைப்பார், அது தானாக சொல்ல வைக்க செய்யும். பல வீடுகளை படித்து விட்டு தங்களுக்கு பொருத்தம் இல்லாத விஷயத்தை படித்து விட்டோம் என்பதற்காக நான் இப்பொழுது மலத்திலிருந்து விடுபட்டேன் என்று சொல்லிக்கொண்டு சிவாய நம்ம சொல்லிக்கொண்டு பொருத்தம் இல்லாத உணவை சாப்பிடுது பருவது பருவம் அறியாமல் பொருத்தம் இல்லாத உணவை சாப்பிடுவது கூட சாப்பிட்டு ரொம்ப பேர் துன்பப்படுகிறார்கள். ஆகவே இதை படிப்பாக படியுங்கள், இப்படி ஒன்று இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இறைவனை பிரார்த்திக்கிற பொழுது எனக்கு அந்த பக்குவம் வருகிற பொழுது நீயே மந்திரத்தை மாற்றிக் கொடு என்று கேட்டுக்கொள்ளுங்கள். இது நான் அனுபவ ரீதியாக சொல்லுகிற செய்தி. இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால் ரெண்டு, ஒன்று உபாய மார்க்கம் உண்மை மார்க்கம் என்று ரெண்டு நிலை இருக்கிறது. இந்த உபாய மார்க்கம் என்பது இந்த உலகியலிலே நின்று இன்ப துன்பங்களை அனுபவித்து உறவுகளை பேணி வாழ்கிற நிலையிலே இருக்கிறது உபாய மார்க்கம். உண்மை மார்க்கம் இவற்றை எல்லாம் விட்டு இறைவனை சார்வது. உபாய மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நமசிவாயம் தான் மந்திரம், நகாராதி மந்திரம் தான் மந்திரம். இவையெல்லாம் வேண்டாம் நான் அப்புறம் போக போகிறேன் என்கின்ற நிலை அது நீங்கள் நினைத்து வருகிற நிலை இல்லை, ஆன்மா பக்குவப்படுகிற நிலை. காயை பழமாக்க நீங்கள் முயற்சிக்காதீர்கள், அது காயம் இல்லாமல் பழமும் இல்லாமல் வந்து போய் வீணாகி விடும். அப்படி தானாக வருகிற பொழுது ஆன்மா பக்குவப்படுகிற பொழுது மந்திரம் சிவாய நமை என்று மாறும், அது சிகாராதி மந்திரம். அது உண்மை நெறிக்குரிய மந்திரம், இது உபாய நெறிக்குரிய மந்திரம். அதை பற்றிய விவரங்களை இங்கே சொல்கிறார். அப்படிங்க மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின் கொண்டு கூட்டும் முறை. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின்
பதவுரை. மாலார் திரோதம் மலம் முதலா, பிறவி பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோ, மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால் யாராவது முடிந்தவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே பார்க்க முடியும் என்றால் இந்த திரோதானம் என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை பாருங்கள். புரிந்தால் அதுல ரொம்ப ஈடுபட வேண்டாம், அடுத்த வகுப்பிலும் பார்த்துக் கொள்ளலாம். திரோதானம் என்ற அந்த வார்த்தைக்கான என்ன மொழியில் அர்த்தம் போட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், இந்த நகராதி பஞ்சாக்கிரத்தை அதை திரும்பி படியுங்கள். ஐயா, திரோதானம் முன்னாடி படித்த மறைப்பு சக்தின்னு படிச்சோம் ஐயா, இதுல ஆனந்தராசன் ஐயா போட்டிருந்தாரு. மறைப்பு, மறைப்பு தான் திரோதான, மறைத்தல் அப்படியா? ஆமாங்க ஐயா, முன்னாடி மறைப்பு சக்தி. திரோதானம் என்பதற்கு என்ன அர்த்தம்? மறைத்தல். அந்த நான் பார்த்துட்டு போட்டிருக்காங்க. ஆமாங்க ஐயா, நான் பார்த்துட்டு சொல்றேன். மாலார் திரோதம் மலம் முதலா, பிறவி பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோய நமசிவாய என்ற மந்திரத்தை ஓதினால் மாறுமோ, மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் ஒரு நிமிஷம் இல்லைங்கள். மலம் நீங்குமோ நீங்காது என்றால் அப்படியானால் நமசிவாய மந்திரத்திலே ஒன்றும் இல்லையா என்ற கேள்வி பிறக்கும். அப்படி இல்லை. அதாவது பெரியவர்கள் எல்லாம், நம்முடைய ஞானஸ்தர்கள் எல்லாம் நமசிவாய மந்திரத்தை நமச்சிவாய பதிகம் தான் பாடியிருக்கிறார்கள். சுந்தரர் பாடியிருக்கிறார், அப்பர் பாடியிருக்கிறார், சம்பந்தர் பாடியிருக்கிறார், மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க என்றுதான் கருதுகிறார். ஆகவே இந்த மந்திரம் இதை படித்துவிட்டு சில பேர் அப்படி அப்படி தவறாக இந்த மந்திரத்திலே ஒன்றும் இல்லை என்று கொள்வதில்லை. நாங்கள் நிற்கிற நிலைக்கு அதுதான் மந்திரம். நாங்கள் திரோதான பயப்பட்டு ஊன இடத்துக்குள்ளே தான் நிற்கிறோம். அந்த மந்திரம் என்ன செய்யும் என்றால் இதிலே நம்மை வளர்த்தெடுக்கும். முத்தி தராதையே தவிர இதிலே வளர்த்து நான் சொல்வது யூனிவர்சிட்டிக்கு போய் பட்டம் பெறலாம் என்று இருக்கிறது. யூனிவர்சிட்டிக்கு போய் பட்டம் பெறுவதானால் முதலாம் வகுப்பிலிருந்து படிக்க வேண்டும். அப்ப முதலாம் வகுப்பிலிருந்து படிக்கிற படிப்பெல்லாம் படிப்பில்லை என்று சொல்லக்கூடாது. முதலாம் வகுப்பிலிருந்து படித்தால்தான் யூனிவர்சிட்டியில போய் பட்டம் பெறலாம். முதலாம் வகுப்புல படிக்கிற படிப்பெல்லாம் அப்ப பட்டம் பெறுவதுதான் எங்களுக்கு நோக்கம் என்றால் அதுதான் படிப்பு. இதெல்லாம் படிப்பில்லை என்றால் இது படிக்காவிட்டால் அதுக்கு போகவே முடியாது. அதுபோல நகராதி பஞ்சாக்கிரத்தை ஓதாதவர்களுக்கு சிகராதி பஞ்சாக்கிரம் ஓதுகிற தகுதியே வராது. இங்கே சொல்ல வருவது என்னவென்றால் முக்திக்கு அது உதவாது என்று சொல்லுகிறார். உடனே நாங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு அந்த மந்திரத்தில் ஒன்றுமில்லை என்று நினைத்து இன்றையிலிருந்து நான் துக்கப்பட்டு விட்டேன், சிகாராதி மந்திரம் சொல்ல போகிறேன் என்று சொல்ல முற்படாதீர்கள் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். சொல்லுகிற பக்குவம் வருகிற பொழுது இறைவனே அந்த மந்திரத்தை மாற்றி கொடுப்பார். அந்த பொறுப்பை அவரிடமே விடுங்கள், அது அவரே செய்வார். மாலார் திரோதம் மலம் முதலா, பிறவி பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோ, மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால் ஜெயிப்பவை எது என்று கேட்டால் மலமும் திரோதானமும். அந்த இடத்தை சிவம் தான் பற்றி கொண்டு அருளும் சிவமாக நிற்கிற கூட செய்யாவிட்டால் இந்த புறவிப்பிணி நீங்காது என்கிறார். அதுதான் இந்த மந்திரத்தினுடைய, அதாவது அந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முத்தி அடைய முடியாது. அந்த மந்திரமாகிய அந்த முன்னே நீக்கக்கூடிய ந ம என்கின்ற திரோதானமும் மலமும் செய்கிற வேலையை அந்த ஊன நடத்தை நீக்கி சிவம் அந்த இடத்திலே வந்து உட்கார்ந்து ஞான நடத்தை செய்யாவிட்டால் முத்தி கிடையாது என்பது இந்த குறளினுடைய விளக்கம். உரை குறிப்பு
உலக இன்பங்களில் பற்று அறாத உபாய மார்க்கர்க்கு அவற்றில் அழுத்துவதாகிய மலத்தை முன்னாக உடைய பஞ்சாட்சரம் தகுந்தது. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த இது எனக்கு சொல்ல அதிகாரம் இருக்கிறதோ தெரியவில்லை. நான் என்னுடைய அனுபவ உணர்வை சொல்லுகிறேன். இந்த பஞ்சாட்சரத்திலே ஒரு அச்சரத்துக்கும் ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொண்டு அந்த பஞ்சாட்சரத்தை நோக்குவது என்பது தத்துவார்த்தமாக நாம் படித்த தத்துவத்தை விளக்கம் செய்கிற பௌடி. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்றால் இது, மா என்றால் இது, சி என்றால் இது என்கின்றதெல்லாம் நாங்கள் இதுவரை தத்துவம் படித்திருக்கிறோம். ஒருவன் தத்துவமே படிக்கவில்லை என்று வைப்போம். இப்ப கண்ணப்பர் தத்துவமே படிக்கவில்லை. அவருக்கு நான் என்றால் இது, மா என்றால் இது, சி என்றால் இது என்றெல்லாம் ஒன்றும் தெரிய போவதில்லை, ஒன்றும் தெரிய தேவையும் இல்லை. என் நோய் மாறுவதற்கு நான் குடிக்கிற மருந்து இன்னென்ன மூலப்பொருளால் செய்யப்பட்டது, அதை நான் குடித்த உடனே அது உடம்பிலே போய் இன்ன மாற்றம் செய்யும் என்றெல்லாம் படித்து அந்த மருந்தை குடிப்பது என்பது ஒன்று. படித்துதான் மருந்து குடிக்க வேண்டும் என்று ஒரு அவசியமும் இல்லை. ஏனென்றால் அதை படிக்கிறதுக்கு என்று ஒருத்தர் இருக்கிறார். எல்லாரும் இது படிக்க வேண்டிய தேவையும் இல்லை. படித்த ஒரு டாக்டர் இருப்பார். அவருக்கு தெரியும் என்னுடைய நோயை எப்படி தீர்ப்பது என்று, எனக்குரிய மருந்தை தருவார். நான் மருந்தை குடிக்க வேண்டியதுதான் என்னுடைய வேலை. மருந்தை குடித்து விட்டால் நோய் மாறும், படித்தவனுக்கும் மாறும், பிடிக்காதவனுக்கும் மாறும். அதுல எந்த வித மருந்து பிடிக்கலாம் விவரம் தெரிஞ்சவனுக்கு இந்த மருந்து குடிச்சா நோய் மாறும், அப்ப தெரியாதவனுக்கு இந்த மருந்து குடிச்சா நோய் மாறாதா என்றால் அதுவும் மாறும். ஆகவே அதுதான் நாங்கள் அருளூர் நிலை என்று அங்கு டாக்டர் வந்துட்டார். அருளூர் நிலை என்பது தேவருள் உருக்கொண்டு வந்து விட்டது குருவாக. அவர் டாக்டர் வந்து விட்டார். அவருக்கு தெரியும் எந்த மருந்தை யாருக்கு கொடுப்பது என்று. இங்கே அப்ப இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த விவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள், தத்துவம் படித்த நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மந்திரத்திலே இப்படி ஒரு சக்தி இருக்கிறது. இதுல நானா மூனா சீனா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றது எல்லாம் அது ஒரு 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 கற்பனையான விளக்கம் தான். இதை சித்தாந்திகள் கேட்டால் கோபிப்பார்கள். நான் இந்த அனுபவத்தில் சொல்லுகிறேன். இதெல்லாம் நாம் ஏற்றுகிற அந்த மந்திரத்தில் ஏற்றுகிற விளக்கம் தான். ஆனால் ஒன்று உண்மை, நாராதி பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது உலகியலிலே பக்குவப்படுத்தும், மற்ற பஞ்சாக்கரத்தை சொல்லு சியாராதி பஞ்சாக்கரம் சொல்லுகிற பொழுது முத்தி நோக்கி நகர்த்தும். இவ்வளவு உண்மை. இது இந்த நானாவால சீனாவால மானாவால தான் என்பதெல்லாம் அது நாம் சொல்லுகிற தெரிந்து கொள்கிற விளக்கமே தவிர, இந்த மந்திரங்கள் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். உலகிகளிலே நம்மை செம்மைப்படுத்தி மீட்டெடுப்பது, அருளிகளுக்குள்ளே ஆழ்த்துவது, இது ரெண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மந்திரங்களை நாம் இறைவன் நமக்கு அறிமுகப்படுத்தி விட்டான் என்றால், குருவாக வருவார் என்றால் ஒரு தாடி மீசை எல்லாம் வச்சுக்கொண்டு உட்கார்ந்து சப்பானி கட்டி சொல்லுவார் என்று அர்த்தம் இல்லை. அது எங்கேயோ ஒரு தேவாரம் சொல்லித்தரும், அல்லது யாராவது ஒருவர் சொல்ல பிரசங்கத்திலே கேட்டு விளங்குவோம். அது புத்தியில போய் உட்கார்ந்து கொள்ளும், உட்கார்ந்து நம்மை சொல்ல வைக்கும். அதுதான் அங்கே இருக்கிறது. அப்ப அது என்ன சொல்லுறா, திருவருள் ஏதோ ஒரு உருக்கொண்டு புத்தகமாக வந்திருக்கிறது, குருவாக வந்திருக்கிறது, ஆரோ ஒரு டேப் ரெக்கார்ட்லே வந்திருக்கிறது, இப்படி ஏதோ ஒன்றிலே குருவருள் வந்து நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு போய்விடும். அது நிற்கும் மனதிலே, அது நிற்கும் மட்டும், அதுதான் மருந்து. அது பிறகு அந்த மருந்து பக்குவம் வர்ற பொழுது தானாக வேறொரு சப்தமாக வேறொரு வடிவமாக அல்லது வேறொரு குருவாக வந்து அந்த சப்தத்தை மாற்றி தரும். ஆகவே இந்த படிப்பையும் அனுபவத்தையும் வித்தியாசப்படுத்திக் கொள்ளுங்கள். இதை பிடித்து விட்டு பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். நான் இப்பொழுது சிவாராதி மருந்து பஞ்சாக்கரம் தான் சொல்லுகிறேன் என்பார்கள். அது இன்ன மருந்து தான் எனக்குரிய வந்து பேஷண்ட் முடிவு செய்ய முடியாது, அது டாக்டர் முடிவு செய்ய வேண்டும். டாக்டர் தந்தால் குடிக்க வேண்டும். நாங்களாக எனக்கு இப்போ விளக்கம் வந்து விட்டது, நானா இந்த மருந்து குடிக்கிறேன் என்று குடிக்கிறதை எந்த வைத்தியமும் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த விடயத்தை பொறுத்தரவில்லை. நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டியது நகராதி பஞ்சாக்கரத்திலே உலகிகளிலே நம்மை தேற்றி எடுக்கிற சக்தி உண்டு, சிகாராதி பஞ்சாக்கரத்திலே அருளிய முத்தி தருகிற அந்த சக்தி உண்டு. இது ரெண்டையும் புரிந்து கொண்டால் சரி. உலக இன்பங்களில் பற்று அறாத உபாய மார்க்கர்க்கு அவற்றில் அழுத்துவதாகிய மலத்தை முன்னாக உடைய பஞ்சாட்சரம் தகுந்தது. சிவத்தை முன்னாக ஓதினால் மாத்திரம் சிவம் மலத்தை ஓட்டி முத்தியை கொடுக்கும்.
நகாராதி பஞ்சாட்சரத்தில் உள்ள நகார மகாரங்களை இறுதியிலே வைக்க சிகாராதி பஞ்சாட்சரம் ஆகும். நகாராதிக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறாங்க. இப்பஞ்சாட்சரம் யஜுர்வேதத்தில் உள்ளது. இது இந்த சிம்முத்திரைக்கு விளக்கம் சொல்லிக் கொண்டு திரியிறார்கள் எல்லாரும். சிம்முத்திரை சிவபெருமான் காட்டினார் என்றால் அதுக்கு விளக்கம் சொல்வது, இதுதான் மாயை, இது ஆன்மா, இது சிவம், சிவத்தை ஆன்மா அடைந்தால் மும்மலங்களிலேயோடு சேர்ந்து நின்ற ஆன்மா இந்த மும்மலங்களை விட்டு சிவத்தை சார முக்தி அடையும், இதுதான் விளக்கம் என்றால் இது அந்த உபதேசம் கட்ட முனிவர்களுக்கு தெரியாதா? இது நாம் சொல்லி இந்த விளக்கு, இது இந்த சிம்முத்திரைக்கு சொல்லுகிற விளக்கமே தவிர அந்த சிம்முத்திரைக்கு எத்தனையோ சக்தி உண்டு. அதை கேட்ட உடனே அவர்கள் ஞானம் அமைகிறார்கள். ஆகவே இந்த மந்திரங்களையும் நாங்கள் தத்துவார்த்தமாக விளங்குவதற்கான படிப்பு தான் இந்த படிப்பே தவிர இந்த மந்திரம் இதையெல்லாம் கடந்த சக்தி கொண்டது என்பதை நன்றாக புரிந்து கொண்டோம் என்றால் போதும். இந்த அளவிலே இன்றைக்கு இந்த குரல் படிக்கிறதை நிறுத்தி ரெண்டு குரல் படித்திருக்கிறோம். காஞ்சி பெரியவரிடம் போவோம். மறுவாசி பண்ணிருங்க. குரல் 85 குரல் தலைப்பு நகாராதி பஞ்சாட்சரம் உபாய மார்க்கு உரியது. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின் கொண்டு கூட்டும் முறை. மாலார் திரோதம் மலம் முதலா மாறுமோ மேல் ஆசு மீளா விடின் பதவுரை. மாலார் திரோதம் மலம் முதலா பிறவிப்பிணியிலே விடுவனவாகிய திரோதானத்தையும் மலத்தையும் முதலாக வைத்து ஐந்தெழுத்தை ஓதினால் மாறுமோ மலம் நீங்குமோ? நீங்காது. மேல் மேலான பொருளாகிய சிவம் ஆசு மீளாவிடின் ஊன நடனத்தை செய்விப்பவைகளின் இடத்தை எடுத்துக்கொண்டு அவைகளை கீழாக்காவிட்டால் போன வாட்டி படிச்ச பகுதியோட கடைசி பத்தியை படிச்சிருங்க. தொடர்ச்சி தெய்வத்தின் குரல் 2 பக்கம் எண் 275 2 நம்மூரில் பருத்தி விளைகிறது. இங்கே நூற்பு ஆலைகள் விருத்தி ஆகாத போது நம்மூர் பருத்தியை வெள்ளைக்காரன் லங்காஷயருக்கு எடுத்துக்கொண்டு போய் நைஸ் துணியாக ஆக்கி நம் தலையிலேயே 4 விலை வைத்து கட்டினான். தேவர்கள் நம் லோகத்து சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி மேலே போகிற மேகத்தையே தான் நமக்கு மழையாக திருப்பி அனுப்புகிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் செய்த மாதிரி கொள்ளை லாபம் அடிக்காமல் நாம் செய்வதற்கு அதிகமாகவே திருப்பி அனுகிரகம் பண்ணுவார்கள். ஆனாலும் நாம் அவர்களுக்கு கொடுத்தால்தான் திரும்ப 4 நமக்கு நல்லது செய்வார்கள். நம்மை விட அவர்களுக்கு சக்தி அதிகம். ஆனாலும் பகவான் யஜ்ய கர்மானுஷ்டானத்தை நமக்கே கொடுத்து நாம் செய்கிற கர்மானுஷ்டானத்தாலேயே அவர்கள் திருப்திப்படுபடும்படியாக வைத்து நம்மையும் அவர்களுடைய ஸ்தானத்துக்கே உயர்த்தி விட்டது போல வைத்திருக்கிறார். அதனால்தான் பரஸ்பரம் பாவயந்தகா என்று தட்டி கொடுத்து பேசுகிறார். இதோடு முடிஞ்சது. கர்மானுஷ்டானம் கர்மம் செயல் அனுஷ்டானம் முதல் இன்னொரு சொல் செய்திருக்கிறார். கர்மானுஷ்டானம் யஜ்ஞ கர்மானுஷ்டானம், அதாவது வேள்விகளை செய்கிற அந்த கர்மத்தை அனுஷ்டித்தல் என்று அர்த்தம். இதை செய்கிற பொழுது சின்ன நினைவூட்டல் சொல்லுகிறேன். ஐயா அவர்கள் பெரியவர் என்ன சொல்கிறார் என்றால், கடவுள் தேவக்கிடம் நம்மை போன்ற உயிர்கள் தான். ஆனால் அவர்கள் புண்ணிய பலனினாலே அந்த பிறவியை எடுத்திருக்கிறார்கள். அங்கு இன்ப அனுபவங்கள் தான் அவர்களுக்கு அதிகம். எங்களைப் போல இன்ப துன்ப அனுபவம் இல்லை. நம்மை விட அவர்கள் சக்தி மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள். ஆனால் இறைவன் ஒரு ஒற்றுமை பண்ணி வைத்திருக்கான். இப்ப பெரிய முதலாளி ஒருவர் இருக்கிறார், கீழே தொழிலாளிகள், தொழிலாளியை விட முதலாளி வசதியானவர்.
தொழிலாளி என்ன செய்யலாம் என்றால், முதலாளி என்ன செய்யலாம் என்றால், அவரிடம் கார் இருக்கும், வசதி இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். தொழிலாளிக்கு அவர்தான் கொடுக்க வேண்டும். தொழிலாளி நல்லா வாழ அவர்தான் கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே தொழிலாளிகள் எல்லோரும் வேலை செய்யாமல் விட்டுவிட்டால் முதலாளிக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆகவே முதலாளிக்கு தொழிலாளி கொடுக்க, தொழிலாளிக்கு முதலாளி கொடுப்பது என்கின்ற அந்த சமரசம் இந்த உலகத்திலே இருப்பதை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோலத்தான் கடவுள் தேவுக்கு புண்ணிய வயத்தினாலே முதலாளிகள் போல சக்திகளோடும் வசதிகளோடும் இருக்கிறார்கள். கீழே நாங்கள் அந்த சக்தி குறைந்து தொழிலாளிகள் போல இருக்கிறோம். நமக்கு அவர்கள்தான் தர வேண்டும். ஆனால் ஆண்டவன் சமரசம் பண்ணுகிறான், அவர்களுக்கு நமக்கு அவர்கள்தான் தர வேண்டும், அதே நேரத்திலே அவர்களுக்கும் நாம் தான் கொடுக்க வேண்டும். அப்பதான் அந்த பரஸ்பர தொடர்பு இருக்கும் என்பதனாலே நாம் அவர்களுக்கு கொடுக்க, அதனாலே மகிழ்ந்து அவர்கள் நமக்கு தருவார்கள் என்பதுதான் இந்த யாகத்தினுடைய நம்முடைய வேதங்கள் சொல்லுகிற அடிப்படை. முதல் இப்பதான் வெளிக்கிரகம் இல்லை, உயிர்கள் இருக்கிறதா என்பது பற்றியே ஆராய தொடங்கி இருக்கிறார்கள். ஆராய்ந்து ரொம்ப கிட்டையாக வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி பிரபஞ்சத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஜீவராசி, அது நாங்கள் சொல்லுகிற அத்தனையும் இன்றைக்கு மேலை நாட்டுக்காரர்கள் நம்புகிறார்கள். வெளிக்கிரகவாசிகள் பற்றிய விவரங்களை எல்லாம் வல்லரசுகள் ஒழித்து வைத்திருக்கின்றன என்பது இன்றைக்கு பகிரங்கமாக சொல்லப்படுகிற விஷயம். அதற்காக ஒரு நிறுவனம் அமைத்திருக்கிறார்கள், அதற்கான இடம் அமைத்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலே ஏதோ 51 என்ற ஒரு இடம் இதற்காகவே ஒதுக்கி வைத்து ஆராய்ச்சிகள் பண்ணுகிறார்கள். ஏரியா 51 என்று அதற்கு சொல்லுகிறார்கள். அங்கே எல்லாம் அப்ப என்ன நடக்கிறது என்றால், இதை ஏன் பகிரங்கம் வெளிக்கிரகவாசிகளை தொடர்பு கிடைத்தால் அதை பகிரங்கமா விட வேண்டியது தானே என்றால், நம்முடைய விஞ்ஞான உலகம் என்ன நம்புகிறது என்றால், அவர்கள் நம்மை விட பன்மடங்கு சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகவே அவர்களுடைய தொடர்பை பெறுகிற நாடு இந்த உலகத்திலே பெரிய நாடாக மாறிவிடும் என்று நம்புகிறார்கள். அதனாலேதான் அந்த சக்தியை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வல்லரசுகள் முயற்சிக்கின்றன. இது இன்றைக்கு விஞ்ஞான உலகம். இதே போலத்தான் இந்த உண்மையை தான் நம்முடைய பெரியவர்களும் சொல்கிறார்கள். தேவுக்கள் என்பவர்கள் சக்தி மிகுந்தவர்கள், அவர்களுடைய சக்தியை பெற்று நாம் உயர்கிற வழி. அதற்கு என்ன வழி என்றால், இப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி முடியாது, யாகங்களாலே அவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். யாகங்களாலே அவர்களை நாம் உபசரிக்க அவர்கள் நமக்கு அந்த உபகாரத்தை வழங்குவார்கள். இதற்குத்தான் யாகங்கள் பயன்படுகின்றன. கடவுள் நம்மை நோக்கி அவர்களையும், அவர்களை நோக்கி நம்மையும் பரஸ்பரம் தேவைகளுக்காக தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறார். ஆகவே நாம் செய்கிற வேள்விகளில் தேவுக்களை மகிழ்த்து நமக்கான சந்தோஷங்களை தெரிவிக்கும் என்பதுதான் இந்த வேள்வியினுடைய அடிப்படை என்பதைத்தான் இதுவரையில் நாங்கள் படித்துக் கொண்டு வருகிறோம். மேலே படியுங்கள். பக்கம் எண் 276, தலைப்பு காரிய சக்தியும் காப்பு சக்தியும். காரிய சக்தியை நம்மிடமும் ரக்ஷண சக்தியை தேவர்களிடமும் பகவான் கொடுத்திருக்கிறார். வடமுடி சொற்கள் எல்லாம் நல்லா பயிற்சி ஆகிவிடும். அதாவது காரிய சக்தி, காப்பு சக்தி. ஒன்று செயல்படுகிற சக்தி, மற்றது காவல் செய்கிற சக்தி. செயல்படுகிற சக்தியை நம்மிடமும், காவல் செய்கிற சக்தியை அவர்களிடமும் கொடுத்து, காவலுக்கு ரட்சம், ரட்சை என்று ஒரு சொல் பாவிக்கிறோம் அல்லவா. ரட்சை என்றால் காவல் செய்வது என்று அர்த்தம். ஆகவே காவல் செய்கிற சக்தியை தேவர்களிடம் கொடுத்திருக்கிறாரா, காரியம் செய்கிற சக்தியை நம்மிடமும் கொடுத்திருக்கிறாரா? காரிய சக்தியை நம்மிடமும் ரக்ஷண சக்தியை தேவர்களிடமும் பகவான் கொடுத்திருக்கிறார். லோகத்திலும் இப்படியே இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன. வயல், ஃபேக்டரி இவை காரியம் பண்ணும் இடம். போலீஸ், கோர்ட், மற்ற ஆபீஸ்கள் எல்லாமே ஒரு விதத்தில் ரக்ஷணை, அதாவது காப்பு தருகிற இடங்கள் தான். வயலிலும் ஃபேக்டரியிலும் காரியம் பண்ணி உண்டாக்கினது வீட்டுக்கு நியாயமாக வந்து சேரும்படி செய்வதற்குத்தான் ஆபீஸ்கள் இருக்கின்றன. ஆபீஸில் பதார்த்தங்கள், அதாவது ப்ரொடியூஸ் இல்லை, சாகுபடி இல்லை, மெஷின் சத்தமும் மாட்டு சாணியும் புழுதியும் இல்லை. நகத்தில் அழுக்குப்படாமல் பங்களா, ஃபான்,
நாற்காலி என்று சௌகரியங்கள் ஆபீஸில் இருக்கின்றன. உடம்பால் உழைக்க வேண்டியதில்லை, எல்லாம் பேனா வேலைதான். தேவலோகம் இப்படித்தான் இருக்கிறது. அது சர்வலோகங்களுக்கும் ரட்சணைக்கான ஆபீஸ். ஆபீஸ்காரர்கள் உழவில்லை, மிஷனை பிடித்து சுற்றவில்லை என்று நாம் குற்றம் சொல்வோமா? அவர்கள் இதை செய்ய ஆரம்பித்தால் நம் ரட்சணை போய்விடுமே. தேவர்கள் இப்படி அதிகாரிகளாக இருக்கிறார்கள். அதாவது இவ்வளவு எளிமையான உதாரணத்தாலே வழங்கப்படுத்துகிறார். உலகிலேயே செயல்படுகிற அலுவலகங்கள் என்று சில இருக்கின்றன, காவல் செய்கிற அலுவலகங்கள். இவர்களுக்கு அங்கு ஓடுகிற வேலையோ விதைக்கிற வேலையோ தொழில் செய்கிற வேலையோ இல்லை. ஆனால் இவர்கள் இல்லாவிட்டால் அந்த வேலை நடக்காது. அப்ப இவர்களுக்கும் அவர்கள் உள்ளாவிட்டால் இவர்களுக்கும் வாய்ப்பில்லை. இப்படித்தான் இந்த பரஸ்பர தேவை நிறைவேறுகிறது என்கிறார். பூலோகம்தான் வயல், ஃபேக்டரி, ஒரே சேரும் சகதியும். இல்லாவிட்டால் கடாமுடா என்று சத்தம், எண்ணெய் பிசுக்கு, தூசி, தும்பு எல்லாம். உடம்பு வருந்த உடைத்து கொட்ட வேண்டும். இப்படித்தான் நாம் எல்லோரும் கர்மானுஷ்டானம் பண்ண வேண்டும். கோமப்புகை, பசி, பட்டினி எல்லாவற்றோடும் வேர்த்து கொட்டி கொண்டு பண்ண வேண்டும். இதனால் தேவர்கள் உசத்தி நாம் தாழ்த்தி என்று பகவான் நினைக்கவில்லை. ஆபீஸில் ஜோராக உட்கார்ந்திருப்பவனுக்கு இந்த விவசாயியும் ஃபேக்டரி தொழிலாளியும் தான் சாப்பாடும் மற்ற சாமான்களும் உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார்கள். இவர்கள் இல்லாவிடில் அவன் பட்டினிதான், அவனுக்கு ஒரு சாமானும் கிடைக்காது. அதே மாதிரி அவனுடைய ரட்சணையால் தான் இவன் உழவு பண்ணின தானியமும் உற்பத்தி பண்ணிய சரக்கும் இவன் வீட்டுக்கு வருகிறது. சமூகத்திலும் எல்லாருக்கும் அவை கிடைக்கின்றன. ஆபீஸில் உட்கார்ந்திருக்கிற என்ஜினியர் தான் வயலுக்கான கால்வாய் வெட்ட உத்தரவு போடுகிறார். விவசாய அதிகாரி பூச்சி மருந்து கொடுக்கிறார். ஒரு ஃபேக்டரி என்றால் லைசன்ஸ் தருவதிலிருந்து அதற்கான மூல சரக்குகளை வரவழைப்பது முதலான எல்லாம் ஆபீஸ் அனுமதியால் தான் நடக்கிறது. அப்புறம் சர்க்காரும் போலீஸும் கோர்ட்டும் தான் இவை நியாயமாக எல்லோருக்கும் விநியோகமாகும்படி சகாயம் பண்ணுகின்றன. நடைமுறையில் எப்படி இருந்தாலும் ராஜாங்கம் என்பது இதற்காக இருப்பதாகத்தான் பேர். ஒரு கிண்டல் அடிக்கிறார், அதாவது நடைமுறையிலே இப்ப இல்லைங்கிறத சொல்லுகிறார். இதுதான் ஒரு ஒரு நிர்வாக ஒழுங்கு. நடைமுறையிலே இப்ப அது இல்லாவிட்டாலும் இதுதான் நிர்வாக ஒழுங்கு என்கிறார். இப்படி ஒருத்தரை ஒருத்தர் நம்பி இவனால் அவனுக்கு சுகம், அவனால் இவனுக்கு சுகம் என்றிருக்கிறது. இதனால் எல்லாம் தான் பரஸ்பரம் பாவயந்தகா என்றார். ஆனாலும் தேவர்கள் நம்மை எதிர்ப்பரஸ்பரம் பாவயந்தகா நானே முதல்ல எங்கேயோ வந்து கீரையிலேயோ எங்கேயோ வந்ததாக. ஆகவே ஒருவருக்கொருவர் தேவர்களும் மாணவர்களும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்து கொள்ள வேண்டும். அது இதை இதுதான், அதாவது தொழிலாளி முதலாளிக்கு செய்வது போலவும் முதலாளி தொழிலாளிக்கு செய்வது போலவும். இதைத்தான் யாகத்திலே கொண்டு வந்து பொருத்த போகிறார். இதிலே இந்த ஸ்ரீராமர் வைத்தும் சொல்லப்படாது, மற்றவர்களை சொல்லக்கூடாது. இந்த பிராமணர்கள் ஒரு ஒரு காரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் அதை இங்கிருந்து பார்த்து ரசிக்கிறது உண்டு. இந்த சாத்வீக விஷயங்களிலே அவர்கள் நிறைய ஈடுபடுகிறார்கள். இந்த யூடியூப்லே பார்த்தால் இந்த ராதா கல்யாணம், இந்த கல்யாணம், இந்த கல்யாணம் என்று பாட்டு பாடுவது, நடனம் ஆடுவது என்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அது 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 கூட அவர்களை சாத்வீக பயப்படுத்துவது, இதை விட அறிவு பயப்படுத்துகிற விஷயம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கண்டிப்பெரியெல்லாம் எனக்கு புரியவில்லை. இதெல்லாம் இங்கே பேசினார் என்று புரியவில்லை. பெரிய கூட்டங்களிலே பேசியதாக இல்லை. அந்த அவர்கள் அவர்கள் வட்டாரத்திலே இருக்கக்கூடிய இடத்திலே அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் அந்த அந்த கூட்டம் பிராமண கூட்டமாகத்தான் இருந்திருக்கிறது. மற்றவர்களும் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதிலே அவர்கள் சேர்த்து வைத்து இந்த 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 விஷயங்களை பேசியிருக்கிறார். அதான் இவ்வளவு தெளிவான விளக்கங்களோடு கூடிய பேச்சு. இப்பொழுது நான் பூரி சங்கராச்சாரியார் என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய பேச்சுகளும் கொண்டு கேட்டேன். அதுவும் எனக்கு அதை வைத்து தான் சொல்கிறேன்.
ஒரு ஒரு சின்ன வீட்டு ஹால் மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒரு 100 பேர் இருந்து கேட்கிறார்கள், பெரிய பெரிய விஷயங்கள் சொல்லுகிறார். அப்படி சொல்லப்பட்டவைதான் பிறகு ரா கணபதி என்பவராலே இதில் எழுதப்பட்டது என்று இந்த நூலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே சிந்தித்து இதையே எண்ணி பேசிக் கொண்டு இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் சில உயர்வுகளை காண முடிந்திருக்கிறது. ஆகவே அதை நாங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் பொழுது படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தேவர்கள் நம்மை எதிர்பார்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை விட உயர்ந்த உயிரினம் என்பதை நாம் மறக்க கூடாது. அவர்களிடம் மரியாதையுடன் இருக்க வேண்டும். பிற மதங்கள் எல்லாம் ஒரே சுவாமியைத்தான் நேராக வழிபடும், ஒரே கடவுளிடத்தில் நேராக பிரார்த்தனை செய்யும். பல தேவ சக்திகளை பிரீத்தி செய்கிற யாக யஜ்யங்கள் மற்ற மதங்களில் இல்லை. நம்முடைய மதத்தில் சந்நியாசிகள் தாம் சாக்ஷாத் பரமாத்மாவையே நேராக வழிபடலாம். மற்றவர்கள் தேவதைகளை பிரீத்தி பண்ணி தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால் நன்மை அடைய வேண்டும். தேவதைகளை பிரீத்தி பண்ணத்தான் பல ஹோமங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுகிறோம். பிற மதங்கள் எல்லாம் ஒரே சுவாமியைத்தான் நேராக வழிபடும், ஒரே கடவுளிடத்தில் நேராக பிரார்த்தனை செய்யும். பிற மதங்கள் தங்களுடைய தகுதியாய் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் ஒன்றே ஒன்றைத்தான், ஒரு பொருளைத்தான் வழிபடுகிறோம். இந்து மதத்தை அதை கிண்டல் பண்ணுகிறார்கள், பல வடிவங்களை தொழுகிறார்கள், பல சிலை வலியவற்றை தொழுகிறார்கள் என்பதை எல்லாம் கிண்டல் பண்ணுகிறார்கள். அது விளக்கம் இல்லாத அலைவர்கள் கிண்டல். எங்களுக்குத்தான் ரெண்டு நிலை இருக்கிறது. ஒன்று கடவுளை தொட்டு முக்தி அடைதல், தேவுக்களை தொட்டு உலகியலிலே பயனடைதல் என்று ரெண்டு நிலை இருக்கிறது. இந்த தேவுக்களை தொட்டு உலகிகளிலே பயனடைவதற்குத்தான் இந்த யாகங்களை நாங்கள் பயன்படுத்துகிறோம். அதிலேயும் யாகங்களிலேயும் முக்தி அடைவதற்கான நாங்கள் முந்தி படித்தோம். நிஷ்காமியமாக யாகங்கள் செய்கிற பொழுது அது முக்திக்கும் வழிவகுக்கும். இந்த காமிய யாகங்கள் செய்கிற பொழுது அது உலகிகளிலே நமக்கு தேவையானவற்றை எல்லாம் கொடுக்கும் என்கிறார்கள். இதை நம்பவில்லை என்று சொன்ன பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அவர்கள் எல்லாம் இந்த வீடுகளிலே கூப்பிட்டு வச்சு யாகம் தெரிவிக்கிறார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே உள்ளூரா அவர்களுக்கும் இந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதுதான் உண்மை. பல தேவ சக்திகளை பிரீத்தி செய்கிற யாக யஜ்யங்கள் மற்ற மதங்களில் இல்லை. நம்முடைய மதத்தில் சந்நியாசிகள் தாம் சாக்ஷாத் பரமாத்மாவையே நேராக வழிபடலாம். துறவிகள், சன்னியாசி என்பது துறவிகள். அது நாங்கள் திருக்குறளிலே படித்திருக்கிறோம். துறவிக்குத்தான் நேராக இறைவனை தொழுகிற சக்தி. மற்றவர்களுக்கெல்லாம் தேவுக்கள் ஊடாக பயன்படுகிற அண்மைதான் இருக்கிறது என்கிறார். மற்றவர்கள் தேவதைகளை பிரீத்தி பண்ணி தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால் நன்மை அடைய வேண்டும். தேவதைகளை பிரீத்தி பண்ணத்தான் பல ஹோமங்கள் யஜ்யங்கள் எல்லாம் பண்ணுகிறோம். ஒரு பெரிய ராஜா இருந்தால் எல்லாரும் ராஜாவிடமே நேரில் போக முடியுமா? அந்த ராஜாவின் பரிபாலனத்திற்கு உட்பட்ட உத்தியோகஸ்தர்களிடம் குடிமக்கள் நெருங்கி தங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை பெறுகிறார்கள். பஞ்சாயத்து தலைவர், உத்தியோகம் சொல்லுவோம் அல்லவா, இந்த கலெக்டர், இப்படி ஒவ்வொருத்தரிடம் போய் நாங்கள் உங்களுக்குரிய தேவைகளை எல்லாரும் நேராக முதலமைச்சரிடம் போக முடியுமா? அப்படி போக முடியாது, போகக்கூடாது. ஆகவே அது அதற்கான தகுதி உடையவர்கள் சில பேர் இருப்பார்கள், அது நேராக அங்கே போய் வரலாம். மற்றவர்களுக்கு இதுதான் வழி என்கிறார். உத்தியோகஸ்தர் தாங்களாக செய்வதில்லை, அரசன் உத்தரவுப்படித்தான் ஜனங்களுக்கு அனுகூலம் செய்கிறார்கள். தேவுக்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்கிறது என்றால் தேவுக்களுக்கு அந்த அனுகிரகம் செய்கிற சக்தியை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஆனாலும் அரசன் தானே செய்கிறான் என்று அரசனிடத்தில் குடிமக்கள் நேராக போக முடியாது. அப்படித்தான் நம் மதத்தில் சில வழக்கங்கள் இருக்கின்றன. பரமேஸ்வரன் மகா சக்கரவர்த்தி, சகல ஜனங்களும் குடிமக்கள், சகல ஜனங்களும் குடிமக்கள். வருணன், அக்னி, வாயு போன்ற பல தேவதைகள் சக்கரவர்த்தியின் உத்தியோகஸ்தர்கள். இவர்கள் மூலமாக நாம் பல நன்மைகளை அடைய வேண்டும். அதற்காகவே தேவர்களுக்கு சக்தி அளிக்க யாகம் பண்ணுகிறோம்.
அக்னிமுகமாக நாம் கொடுக்கிற அபிஸ்கள் தேவர்களுக்கு சேர்ந்து ஆகாரம் ஆகின்றன. அக்னிமுகாகா தேவாகா. இன்னைக்கு பல சமய பிரசங்கிகள் தமிழ்நாட்டிலேயே நான் பார்க்கிறேன், பல சமய பிரசங்கிகள் இந்த உண்மையை விளங்காமல் ஆங்காங்கு வருகிற ஒரு தேவார அடியை பிடித்துக் கொண்டு ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு உடனே ஆசர நல்ல நல்ல என்ற பாடலை வைத்துக் கொண்டு நாங்கள் நவக்கிரகங்களை கும்பிட தேவையில்லை, தேவதைகளை இந்த சின்ன தேவதைகளை கும்பிட தேவையில்லை என்று பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்படியானால் வேதங்கள் அந்த அந்த வடிவங்களை ஏன் கொண்டு வந்தன? அது ஞான சம்பந்தர் போன்ற ஞான மார்க்கத்தின் எல்லையில் நின்றவர்களுக்கு அது தேவையில்லையே தவிர நமக்கு தேவை. இவர்கள் சொல்வதை கேட்டு, அதாவது ஒரு சாதாரணமான ஒரு ஒரு என்ன சொல்வது, ஊரில் இருக்கக்கூடிய கலெக்டருக்கு கீழ்பட்ட ஒருவர் தாசில்தாரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதவன், அவர் சொன்னார் என்பதற்காக யாரோ ஒருத்தர் சொன்னதை வைத்துக் கொண்டு நான் நேராக முதலமைச்சரோடு தான் தொடர்பு கொள்வேன் என்றால் தாசில்தாருடைய கோபத்தையும் சம்பாதித்துக் கொள்வான். அவரிடம் போய் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்யாமல் அங்கே கோபப்படுகிறார். கடைசி அங்கேயும் நடவாது இங்கேயும் நடவாது. அதுபோல தேவுக்களிடம் பெற வேண்டிய விஷயங்களை நாம் பெற்று பெற்று ஏறி ஏறி ஏறித்தான் பிறகு அந்த தொடர்பு கொள்ள வேண்டும். அதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடையது அன்று என்று நாம் கொடுக்கிற பொருள்கள் தேவதைகளுக்கு போய் சேருகின்றன. அக்னியில் போடுவது தான் நம்முடையது, போடுவது தான் நம்முடையது இல்லை. இந்த இடத்த கொஞ்சம் விட்டு போயிருக்கீங்க, இன்னும் வார்த்தை சரியில்லைங்க. என்று தூ போகும் இருக்கு எந்த இடத்துல, அந்த இடத்துல மூணாவது நம்முடையது அன்று என்று நாம் கொடுக்கிற பொருள்கள் தேவதைகளுக்கு போய் சேருகின்றன. அக்னியில் போடுவது தான் நம்முடையது இல்லை என்று அதுக்கப்புறம் வார்த்தை இல்லைங்க, தூ போகும்னு இருக்கு. தப்பா இருக்காங்க, மிஸ் ஆயிருக்கு ஏதோ ஒண்ணு. போடும் போது நாமம என்று சொல்லி போடுகிறோம். நாமம என்றால் என்னுடையது அல்ல என்று அர்த்தம். தேவர்களுக்கு ஆகாரம் போய் சேருகிற வழிதான் அக்னி. இப்படியே நாம் எந்த வம்சத்தில் பிறந்தோமோ அந்த வம்சத்தில் உள்ள பித்ருக்களை பிரீதி செய்ய பல காரியங்களை செய்கிறோம். இதற்கும் வேதத்தில் வழி சொல்லி இருக்கிறது. ரெண்டு விதம், அதாவது ஒரு பொருளை நாங்கள் அக்னியிலே போடுகிற பொழுது இது எனதல்ல என்று போடுவது, அதற்குதான் மந்திரம் சொல்கிறார்கள். அப்படி போடுகிற பொழுது அது அவர்களுக்கு போய் சேரும் என்பார்கள். இன்றைக்கு பல ஆலயங்களிலே இதுவையெல்லாம் தெரிந்த பிராமணர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அக்னி காரியம் பண்ண வேண்டும் என்பது கட்டாயமான ஒன்று. அதாவது ஆத்மார்த்த பூஜை செய்யாமல் பரார்த்த பூஜை செய்யக்கூடாது என்பது சட்டம். அதாவது தான் தன்னுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பூஜை செய்ய வேண்டும், யாகங்கள் முதலியவை செய்ய வேண்டும். நான் எங்கள் கோயிலில் இருக்கிற அந்தனர்கள் அவர்கள் ரொம்ப சாதாரணமானவர்கள், அவர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவர்களுக்கு சொல்வது ஒவ்வொரு நாளும் காலையிலே எங்கள் கோயிலே அக்னி காரியம் பண்ண வேண்டும் என்று ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு அந்த அக்னி காரியம் முகமை ஒன்றும் தெரியாது. நான் சொல்றது அவர்களுக்கு அக்னிய வடவங்கள், நமக்கு மேலே திருப்புக்கள் இருக்கிறார்கள், அவதானியம் முதலியவற்றை எடுங்கள், எனக்கு இவ்வளவும் தான் தெரியும், இதை நான் அக்னியிலே போடுகிறேன், இதற்குரிய மந்திரங்கள் எனக்கு தெரியாது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நினைத்து கொண்டு இதை போடுங்கள். மந்திரம் மந்திரத்தினுடைய சக்தி என்பது ஒன்று மிஸ் ஆகுமே தவிர அக்னியிலே நான் கேட்டு இந்த தேவுக்கெடுக்கு போடுகிறேன் என்பது அது போய் சேரும், அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. அதனாலே தான் இந்த யாகம் முதலியவற்றை நாமே செய்யலாம். பழைய காலத்திலே அப்படி செய்திருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு அக்னி வளர்த்து சின்னனாக அக்னி வளர்த்து காலையிலே ஒரு நவதானியம் ஒரு கொஞ்சம் நவதானியத்தை போட்டு தேவுக்களுக்கு நான் இதை வழங்குகிறேன். இப்படி உலகம் பூராகவும் செய்தால் தேவுக்கள் எல்லோருக்கும் அதற்கான ஆகாரம் கிடைக்கும் என்கிறார்கள். ஆகவே இது மந்திரம் சொல்லி செய்வது என்பது சிறப்பு, மந்திரம் சொல்லாமலும் செய்யலாம், அது அதுவும் பயன் செய்யும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது அடுத்த தலைப்பு போதுங்க. அதுல சொல்லி முடித்தது என்னவென்றால் தேவுக்களுக்கு எப்படி அக்னியூடாக நாம் இந்த விடயங்களை சேர்த்து திருப்திப்படுத்த முடியுமோ
அப்படி பித்ருக்களுக்கும் நாம் செய்ய முடியும். இதர்கள் என்று நாங்கள் படித்தோம் திருக்குறளிலே நம்முடைய மூதாதையர்களையும் இந்த வகையிலே திருப்திப்படுத்தலாம். அது பற்றி சொல்ல போகிறார், கொஞ்சம் படிப்போம். சரிங்க, அடுத்த தலைப்பு தேவ காரியமும் பித்ரு காரியமும். தெய்வ காரியங்களுக்கு பக்தி வேண்டும், பித்ரு காரியங்களுக்கு சிரத்தை வேண்டும். பக்தியோடு செய்வது யஜ்ஞம், சிரத்தையோடு செய்வது சிரார்த்தம். இதெல்லாம் நமக்கு பயிற்சியிலே உள்ளது, ஆனால் இப்படி விளக்கத்தோடு தெரியாது. தேவ காரியம் செய்கிற பொழுது பக்தியோடு செய்ய வேண்டும், பித்ருக்காரியம் செய்கிற பொழுது சிரத்தையோடு, சிரத்தை என்பது அக்கறையோடு செய்ய வேண்டும். அதனால்தான் அதுக்கு சிரார்த்தம் என்று பெயர். சிரார்த்தம் செய்கிறோம், திரார்த்தம் செய்கிறோம், பிதர்களுக்கு சிரார்த்தம் செய்கிறோம் என்றால் அது அக்கறையோடு செய்ய வேண்டும். அவர்களுக்கு என்ன செய்கிறேன், என்ன படைக்கிறேன் என்றதெல்லாம் தெரிந்து அதை அக்கறையோடு செய்வதனாலே அதற்கு சிரார்த்தம் என்று பெயர். இவர்கள் இதுக்கு பக்தியோடு செய்கிறதுக்கு யாகம் என்று பெயர். தெய்வ காரியங்களை பண்ணும் போது சிகையை நன்றாக முடித்து கொண்டு யக்ஞோபவீதம் அதாவது பூநூல் இடது தோளில் இருக்கும்படியாக பக்தியோடு செய்ய வேண்டும். இது பிராமணர்களுக்கு சொல்லுகிறார். ஆனால் பூநூல் பிராமணர்களுக்கு மட்டும் உரியதல்ல, மூன்று வருணத்தாரும் பூநூல் போடலாம் என்பது நியதி. அதை தெளிவாக நாங்கள் பூநூல் போடுகிற பொழுது நாங்கள் வலது தோல் பக்கமாகத்தான் பூநூல் போடுகிறோம். இது ஓரளவு நல்ல பிராமண குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும். அது அதுக்கு நிபந்தனைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். பூநூலை எப்பொழுதும் கலற்றி வைத்திருக்க வேண்டும் என்பதில்லை. நாங்கள் அன்றாட காரியங்கள் அதாவது மலசலம் கழிக்கிற பொழுதெல்லாம் அதை காதிலே சுற்றி கொண்டு செய்ய வேண்டும் என்பது போன்ற விவரங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். இந்த பிதுர்காரியங்கள் தேவ காரியங்கள் செய்கிற பொழுதுதான் வலப்பக்கமாக பூநூல் இருக்க வேண்டும், பிதுர்காரியங்கள் செய்கிற பொழுது இடப்பக்கமாக பூநூல் போட வேண்டும் என்பதுதான் மரபு. இதெல்லாம் இவை நமக்கு புது செய்திகள், நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்திகள் என்பதற்காகத்தான் இதை வாசிக்கிறேன். தெய்வ காரியங்களை பண்ணும் போது சிகையை நன்றாக முடித்துக் கொண்டு யக்ஞோபவீதம் அதாவது பூநூல் இடது தோளில் இருக்கும்படியாக பக்தியோடு செய்ய வேண்டும். பித்ருகாரியங்களை செய்யும் போது சிகையை முடியாமல் யக்ஞோபவீதம் வலது தோளில் இருக்கும்படியாக சிரத்தையோடு செய்ய வேண்டும். தலையை முடிந்து கொண்டு செய்வது, முடியாமல் செய்வது, அது பிதர்களுக்கு செய்கிற முறைமை என்கிறார். ஆனா தெய்வ காரியங்களுக்கு இடது தோல்வையா? பூநூல் வந்து நம்ம நார்மலா இடது தோல், பிதர்காரியங்களுக்கு வலது தோல். அப்படித்தான் சொல்லியிருக்காரு. அப்படிதான், அப்படிதான். சரி சரி சரி, இதற்காகத்தான் சிகை யக்ஞோபவீதம் இரண்டும் இருக்கின்றன. சந்நியாசிகளுக்கு இவை இரண்டும் இல்லை. பிதர்காரியத்தை இது ஒரு விஷயம், அதாவது கலை முடிந்து கொள்வது, முடிந்து கொள்வது என்பது ஒன்று. சிகை குடுமி வைத்து பிராமணன் கட்டாயம் குடுமி வைத்துக் கொள்ள வேண்டும். குடுமி வைக்காதவன் பிராமணனாகான் ஸ்ரீராம் உட்பட. சிகையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று, அதை அடுத்தது பூநூல் போட்டுக் கொள்ள வேண்டும் என்பது ஒன்று. இந்த இரண்டும் சன்னியாசிகளுக்கு இவை இரண்டும் இல்லை. அதனால்தான் சன்னியாசிகள் இந்த தலையும் முடிந்து கொள்வதும் இல்லை, பூநூல் போட்டுக் கொள்வதும் இல்லை. அவர்கள் பிராமணர்களாக இருந்தாலும் பூநூல் போட மாட்டார்கள். அதை என்றால் துறவிகளுக்கு அது இல்லை என்கிறார் வாசிங்கள். சிகை யக்ஞோபவீதம் இரண்டும் இருக்கின்றன, சந்நியாசிகளுக்கு இவை இரண்டும் இல்லை. பித்ருகாரியத்தையும் பல தேவதைகளின் உபாசனையையும் விட்டுவிட்டு நேரே பரமாத்ம உபாசனையை எந்த விதமான லௌகீக அபேட்சையும் இன்றி செய்பவர்கள் அவர்கள். நேராகவே கடவுளிடம் போகிற பிற மதஸ்தர்களுக்கும் சிகை யக்ஞோபவீதம் இல்லை. நம்ம மதத்துல மட்டுமல்ல வேற மதங்களில் கூட கடவுளை நேராக தொழ வேண்டும் என்கின்ற துறவிக்கு இந்த தேவர்களை திருப்திப்படுத்துகிற பிதர்களை திருப்திப்படுத்துகிற வேலை இல்லை. அதனாலே அவர்களுக்கு பூநூலும் தேவையில்லை, சிகையும் தேவையில்லை என்கிறார். ஏன் இப்படி தேவர்களுக்கு இடது தோளில் பூநூலோடும்
பிதற்களுக்கு வலது தோளில் பூணூலோடும் காரியம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறேன். கிழக்கு முகமாக இருந்து கொண்டே காரியங்களை செய்ய வேண்டும். வடக்கு தேவர்களிடம் போகிற திசை. உத்தராயணம் என்பது அதுதான். உத்தரம் என்றால் வடக்கு. தெற்குதான் பித்ருக்கள் இருக்கும் பக்கம். தென்புலத்தார் என்று திருவள்ளுவர் கூட சொல்கிறார் அல்லவா? தட்சிணம் என்றால் தெற்கு. தட்சிணாயணம் என்பது பிதுரோக மார்க்கம். உத்தராயணம் என்பதில் மூன்று சுழி ந போட்டும், தட்சிணாயணம் என்னும் போது இரண்டு சுழி ந போட்டும் சொல்ல வேண்டும். அயனம் என்றால் மார்க்கம், வழி என்றும் அர்த்தம். உத்தர என்பதில் வருகிற ரகாரத்தினால் ந என்பது நாவாக மாறிவிடும். இது வியாகரண விதி. தற்காலத்தில் மனம் போனபடி பத்திரிகைகளில் எழுதுவதால் இதை சொல்ல நேர்ந்தது. அவருடைய படிப்பு, அதாவது வடமொழி முறையின்படி உத்தராயணம் என்பதற்கு மூன்று சொல்லி நானா போட வேண்டும் என்கிறார். பச்சனாயனத்துக்கு ரெண்டு சொல்லி நானா. அது என்னென்றால் வடமொழி இலக்கணத்திலே அந்த ராவை வைத்துக்கொண்டு உத்தராயணம் என்பதை ராவ் இருந்தால் அது நா வர வேண்டும் என்று வடமொழி இலக்கணம் இருக்கிறது என்றால் அவர்களுக்கு இலக்கணம் கட்டாயமான ஒரு படிப்பு. வேதம் படிக்கிறதானால் இலக்கணம் படிக்க வேண்டும். ஆகவே அதையெல்லாம் தெரிந்து கொண்டு சொல்கிறார். இன்றைக்கு நாங்கள் உண்மைதான், நாங்கள் உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டுக்கும் ஒரே எழுத்தை போட்டு எழுதி விடுகிறோம். இப்ப இது தெரிந்தால் நீங்கள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உத்தராயணம் போடுகிற போது நீங்கள் சுழி நானா போட வேண்டும். தட்சிணாயனம் சொல்லுகிற பொழுது ரெண்டு சுழி நானா. தட்சணம் என்றால் தென் திசையை குறிப்பது. இவர்களுக்கு இப்ப இவர் சொல்ல வர்றது என்றால் ஏன் இந்த பூணூலை மாறி போட வேணும் என்று சொல்கிறார். இப்ப பாருங்கள், கிழக்கு முகமாக இருந்து கொண்டுதான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வது. கிழக்கை நோக்கி இருக்கிற பொழுது உங்களுடைய முகம் நீங்கள் கிழக்கு அதை நீங்க படிங்க சொல்லுறேன். தொடர்ந்து வரப்போகிறது. உத்தராயண தேவ மார்க்கத்தையும் தட்சிணாயன பித்ரு மார்க்கத்தையும் பற்றி பகவான் கீதையில் சொல்லி இருக்கிறார். நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு பித்ருகாரியம் பண்ணும் போது எந்த தோள் தெற்கு பக்கமாக இருக்கிறது? வலது தோல் தான் என்பது மேற்கிலே இருந்து கிழக்கை பார்த்தபடி அதான் கிழக்கு முகம் என்கிறார். கிழக்கு முகமாக என்பது மேற்கிலே இருந்து நாம் கிழக்கை பார்த்தால் வலது தோல் எந்த பக்கம் இருக்கும்? தெற்கு பக்கம் தான் நீங்க சொல்லுகிறார். நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு பிதிருகாரியம் பண்ணும் போது எந்த தோல் தெற்கு பக்கமாக இருக்கிறது? வலது தோல் தான். அதனால்தான் பிதிருகாரியத்தில் யக்ஞோபவீதம் அந்த தோளின் மேல் இருக்கும்படி இருக்கும்படியாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது. பிரதட்சிணம் பண்ணுவது என்கிறோமே, இதற்கு கூட தட்சிண அதாவது தெற்கு திசையை நோக்கி போவது என்றுதான் அர்த்தம். முக்காலே மூன்று வாசி கோயில்களில் ராஜகோபுரம் கிழக்கு பார்க்கத்தான் இருக்கும். அதற்குள் நுழைந்து நாம் பிரதட்சிணம் ஆரம்பிக்கும் போது முதலில் தெற்கு பார்க்கத்தான் போவோம். பிரதட்சிணம் என்று பெயரா? எத்தனை செய்திகள் நமக்கு தெரியாத செய்திகள் என்று பாருங்கள். இதே மாதிரி நாம் கிழக்கு முகமாக இருந்து கொண்டு தேவகாரியம் பண்ணும் போது தேவர்களின் திசையான வடக்கு திசையை பார்க்க இருப்பது நம்முடைய இடது தோள்தான். அதனால்தான் தேவகாரியங்களில் பூணூல் இடது தோள் மேல் இருக்க வேண்டும் என்பது. பார்க்கிறபடியால் வலது தோளிலும், தேவக்களாய வடக்கை பார்க்கிறபடியால் தேவகாரியம் செய்கிற பொழுது இடது தோளிலும் போட வேண்டும் என்கிறார். தேவகாரியம் பிதிருகாரியம் இரண்டும் செய்யாத மற்ற வேளைகளில், அதாவது உத்தியோக வேளை முதலானதுகளின் போது பூணூலை ஒரு தோளின் மேலேயும் இல்லாமல் கழுத்திலிருந்தே மாலை மாதிரி தொங்க விட்டு கொள்ள வேண்டும். இதை யாரும் அனுசரிக்க காணோம். பிதிருகாரியம் தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் இடது தோள் மேலேயே யக்ஞோபவீதத்தை போட்டுக் கொள்கிறார்கள்.
சாதாரண நேரத்திலே வேற வேலைகள் செய்த பொழுது வலது சொல்லும் போடக்கூடாது, இடது சொல்லிலும் போடக்கூடாது, கழுத்திலே மாலை மாதிரி பூணூலை போட வேண்டும் என்கிறார். அவர் சொன்னால் அது 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 என்ன என்ன சொல்வது, அது முத்திரை ஒத்துகிற செய்தி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தேவ காரியத்தின் போது இடது தோளுக்கு மேல் பூணூல் இருப்பதற்கு யக்ஞோபவீதம் என்றும், பிதிர்காரியத்தின் போது வலது தோளுக்கு மேல் இருப்பதற்கு பிராச்சீனாவீதம் என்றும், மனுஷர்களுக்கான லோக காரியங்கள் செய்யும் மற்ற எல்லா சமயத்திலும் மாலை மாதிரி தொங்குவதற்கு நிவீதம் என்றும் பெயர். பிருகதாரண்யக உபனிஷத்தில் ஒரு ஞானி இந்த எல்லா திடுசு கர்மாக்களையும் விட்டுவிட்டு பிச்சைக்கார சன்னியாசியாக புறப்படுவதை பற்றி வருகிறது. 3:5.1 அதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும் போது, தேவ பிதிரு மனுஷ கர்மாக்களை பண்ணுவதற்காகவே கிரகஸ்தனுக்கு பூணூல் இருக்கிறது என்றும், எனவே இந்த கர்மாக்களை விட்டுவிட்ட சன்னியாசிக்கு பூணூல் கிடையாது என்றும் ஸ்துதி வாக்கியங்களை காட்டி ஸ்தாபிக்கிறார். அந்த அலசலில் நிவீதம் மனுஷானாம், அதாவது மனுஷர்களுக்கான காரியத்தின் போது பூணூலை மாலையாக போட்டுக்கொள்ள வேண்டும் என்று சுதி பிரமாணமே இருப்பதாக காட்டியிருக்கிறார். ஆனாலும் நடைமுறையில் பகுகாலமாகவே அந்த பழக்கம் எடுபட்டு போயிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தேவையா என்ற கேள்வி பிறந்தால், செய்வர்களாகிய நாம் இதை தெரிந்து வைத்திருப்பது சிறப்பு தான். இது பூணூல் முதலியவற்றை எல்லாம் எல்லா வர்ணத்தோர்களும் விட்டுக்கொண்டு பிராமணர்களே விட்டுக்கொண்டு வருகிற காலம் வந்துவிட்டது. போடுகிற பொழுது வலப்பக்கமாக போடுவது எப்போது, இடப்பக்கமாக போடுவது எப்போது, மற்ற நேரங்களிலே பூணூலை போடுவது எப்படி, இதை பிரமாணம் இல்லாமல் பேசவில்லை என்பதற்காக ஒரு உன்னிடத்திலே வரக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஆதிசங்கரர் செய்த பாஷ்யத்திலே இந்த விவரம் எல்லாம் குறித்திருக்கிறார். வலப்பக்கம் போடுவதற்கு என்ன பெயர், இடப்பக்கம் போடுவதற்கு என்ன பெயர், கழுத்திலே மாலையாக போடுவதற்கு என்ன பெயர் என்று இவற்றையெல்லாம் சொல்கிறார். அவர் அந்த அளவுக்கு படித்ததாலே அதை சொல்ல முடிகிறது. உங்களுக்கு ஒரு வேளை நாங்கள் யாகம் பற்றித்தானே படிக்க தொடங்கினோம், இது மற்றொன்று விரித்தலாக முடிகிறதே என்ற எண்ணம் வரும். இது மற்றொன்று விரித்தல் தான், ஆனால் தேவை நோக்கி இவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். இனித்தான் யாகம் பற்றி சொல்லப் போகிறார். அதை அடுத்த பகுதியிலே படிப்போம். உயிரை அன்பில் வளர்த்து அருளாக்கும் இம்முயற்சியில் இணைந்து பங்கேற்றமைக்கு நன்றி. இறை பணியான இம்முயற்சியின் மற்ற பதிவுகளை கேட்க www.karka.in வலைத்தளம் அல்லது யூடியூபில் கற்க கசடர சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள் என்ற இணைப்பிலும் காணலாம். நன்றி. வணக்கம். சிவார்ப்பணம்.